அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கலில் செகண்ட் எக்ஸசைஸ் கிராஃபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2 டு கேரி அவுட் த ஃபாலோவிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் விண்டோஸ் எக்ஸ்பி. தென் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின், கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபோல்டர் ஆர் ஃபைல், ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம், செலக்டிங் அண்ட் மூவிங் டூ ஆர் மோர் ஃபைல்ஸ் யூஸிங் மவுஸ், ஷார்ட்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். ஓகே ரைட், இதை நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணோம் செஞ்சு பார்க்க போகிறோம். சார் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின். இப்போது ஒரு ரீசைக்கிள் பின், நம்ம வந்து தெரியாமல் ஒரு ஃபைலோ ஃபோல்டர் டெலிட் பண்ணியிருப்போம், அதை வந்து நம்ம எங்கே போயிருக்கோம், கண்டிப்பாக ரீசைக்கிள் பின் ஒன்று இருக்கும் டெஸ்க்டாப்பில், அந்த ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே போய் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ஒரு டைட்டில், ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின். ரைட், என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, டபுள் கிளிக் த ரீசைக்கிள் பின், ரீசைக்கிள் பின்னை டபுள் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், நம்மளுக்கு ரீசைக்கிள் பின்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், ஓகேவா, டெஸ்க்டாப்பில் வந்துடும். செலக்ட் அண்ட் ரைட் கிளிக் யுவர் ஃபைல் அண்ட் ஆர் ஃபோல்டர்ஸ். இப்போ நமக்கு பாருங்கள், ட்ரிபிள் இ ஒன் நம்ம பண்ணது, ஓகேவா, ஃபைல்டர் வந்து ஃபோல்டர் வந்து நம்ம டெலிட் பண்ணோம், கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணோம். அதனுடையது இதை வந்து என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், தென் ஏதோ கிளிக் பண்ணணும், ரீஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கேருந்து டெலிட் பண்ணோமோ அந்த இடத்துல அது போயிட்டு ஸ்டோர் ஆகிடும், உட்காந்துடும். ஓகே பாருங்கள், நம்ம எங்கேருந்து எங்கே அனுப்பணும், நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து அனுப்பணும், இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரிபிள் இ அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் இருக்கா. ரைட், இதுதான் என்னது, ஒரு ரீசைக்கிள் பின்லேருந்து ஃபைலையோ அல்லது ஃபோல்டரையோ நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது. ரைட், அடுத்தது கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபோல்டர் ஆர் ஃபைல். இப்போ நம்ம நார்மலாக உள்ளர வந்து ஒரு டிரைவில் நிறைய டிரைவ் நம்ம பிரிச்சுருப்போம். ஸோ அந்த டிரைவுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஃபைல்ஸ் இருக்கும், நம்ம தேடி ஒவ்வொன்றா உள்ளே போயிட்டு அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து தேடணும், லைட் டைம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட் பண்ணுறது, ஐ மீன் டெஸ்க்டாப்லேயே வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக உட்காரும், நம்ம எடுத்தோடனே அதுக்குள்ளே மேலே டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நேரடியாக அந்த உள்ளர போயிடும், அந்த எங்கே ஃபைல் இருக்குதோ அந்த ஃபைலுக்குள்ளே போயிடும், எந்த டிரைவிலுக்குதோ அந்த டிரைவுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அதான் ஷார்ட்கட் மெத்தட் அது. பட் டைரெக்டாக அந்த ஃபைலை கொண்டாந்து டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிறதுங்கிறது சேஃப்டி கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. பட் டிரைவுக்குள்ளே இருந்ததுன்னா, இங்கே ஷார்ட்கட்டாக அங்கே இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஷார்ட்கட்டில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உள்ள டிரைவுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ நம்ம உள்ள ஃபைலில் அந்த டிரைவுக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த விதமான டிலீட் ஆகிறதுக்கோ அல்லது கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால தான் இந்த ஷார்ட்கட் மெத்தேடு. அதாவது ஷார்ட்கட் எதுக்குன்னா, நம்ம ஈஸியாக உள்ளே போயிட்டு தேடி அது டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உடனே சடனாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணிக்கலாம், குயிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ரைட் ரைட், இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் அண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் நியூ ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுற ஃப்ரீ ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டோம், நியூக்குள்ளே போக சொல்லிட்டோம், தென் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும், ஷார்ட்கட்டுக்கு போயிட்டு நம்ம ஷார்ட்கட் போயிட்டு என்ன ஃபைல் வேணும் அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணுறோம். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு எந்த டிரைவில் இருக்கிற ஃபைல் நமக்கு வந்து ஷார்ட்கட்டாக டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னா, மை கம்ப்யூட்டர் இருக்குது, மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன், டி டிரைவில் இருக்கிற ஏதோ ஒரு பாருங்களேன் இங்கே ஏகேன்னு இருக்குது. ஸோ இந்த ஏகே அப்படிங்கிறத இது வந்து எனக்கு ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் இருக்கிற ஐசி லேப்னு ஒன்று இருக்குது, ஸோ ஐசி லேப் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐசி லேப் தான் வேணும் அப்படின்னா, அல்லது ஏகேவே வேணும், எனக்கு ஐசி லேப்லாம் வேணாம், ஏகே வேணும்னா தென் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஏகே அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் நம்மளுக்கு ஷார்ட்கட்டாக அங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக ஏகேக்குள்ளே போயிடும், அந்த டி டிரைவில் இருந்தது இல்லையா, பாருங்கள் பாருங்கள் இங்கேயே தெரியும், கம்ப்யூட்டர் டி டிரைவ் ஏகே அப்படிங்கிறத இந்த இதுக்குள்ளே நம்ம போயிட்டு இதை நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே அப்படி போகிறதுக்கு பதிலாக சிங்கிளாக டெஸ்க்டாப்பில் டைரெக்டாகவே உள்ளே போகிறது தான் இந்த ஷார்ட்கட் மெத்தட். ஓகே ரைட், அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம். ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டர் ரொம்ப நாள் ஆகுது, நம்ம மறந்துட்டோம், அது வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே சேவ் பண்ணுறதை மறந்துட்டோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இங்கே இருப்பாருங்க, இங்கே விண்டோஸ் சிம்பிள் இருக்கா ரவுண்ட் கலரில், இதை கிளிக் பண்ண ஸ்டார்ட் பட்டன் இதுக்கு பேர், இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே சர்ச் ஆப்ஷன் வரும், ஒன்று இப்படி தேடலாம், அல்லது டிரைவுக்குள்ளே போயிட்டு அங்கேயும் டிரைவில் சர்ச் இருக்குது, அதுலேயும் நம்ம போயிட்டு ஒவ்வொரு டிரைவ்லையும் நம்ம என்ன ஃபைல் நம்ம ஞாபகம் வச்சு அந்த ஃபைல் வேணும் அப்படின்னா அதை தேடிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரே நம்ம ஜிடிஎஸ் இருக்குன்னு எடுத்துக்கணும், ஜிடிஎஸ் அப்படின்னு போட்டோம்னாவே இங்கே எங்கெல்லாம் ஜிடிஎஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம டிஸ்பிளே காட்டும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாவே அந்த ஃபோல்டர் ஓப்பன் இந்த ஃபைல் லொக்கேஷன் கேட்கலாம், அதில் டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம், இங்கே என்ன வேணும் அப்படிங்கிறத அங்கே டைப் பண்ணுறோம், டைப் பண்ணாவே நம்மளுக்கு என்னென்ன
என்ன டைப் பண்ணமோ எந்தெந்த இடத்துல அந்த ஜிடிஎஸ் அப்படிங்கிறது இருக்குதோ அதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே காட்டிடும். டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது ரைட் கிளிக் கொடுத்து ஃபைல் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளவும் நம்ம போயிட முடியும். ஸோ இப்படியும் நம்ம ஒரு ஃபைலை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. ஓகே ரைட். அடுத்து என்ன அப்படின்னா, செலக்டிங் அண்ட் மூவிங் டூ ஆர் மோர் ஃபைல்ஸ் அல்லது ஃபோல்டர்ஸ் யூஸிங் மவுஸ். மவுஸை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக ஒரு ஃபைலில் வந்து நான் ரெண்டு ஃபைலை காப்பி பண்ணி போய் பேஸ்ட் பண்ணுறது ஓகே, பட் மவுஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃபைல்ஸை வந்து மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ரைட், ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் த மவி கம்ப்யூட்டர் மைக்கம்ப்யூட்டர் டபுள் கிளிக் பண்ணிட்டோம். தென் டபுள் கிளிக் யுவர் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இன் லெஃப்ட் பேன். நல்லா கவனிங்க, வருங்க இங்கே இங்கே ஒரு கோட் இருக்கும், லைன் தெரியுதா? இது லெஃப்ட் பேன், இது ரைட் பேன். ஓகே, இந்த லெஃப்ட் பேனில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணுறோம். இங்கே டி லோக்கல் டிஸ்க் டி தான் நம்மளுக்கு, ஹார்ட் டிஸ்க் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ டியை கிளிக் பண்ணிட்டோம், டபுள் கிளிக் பண்ணிட்டோம். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க, டபுள் கிளிக் யுவர் ஃபோல்டர் நேம். சப்போஸ் இந்த ட்ரிபிள் இ அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் இருக்குது, இது என்ன பண்ணோம், டபுள் கிளிக் பண்ணிட்டோம். ப்ரெஸ் கண்ட்ரோல் கீ அண்டு கிளிக் ஃபைல்ஸ். அதில் ஃபைல்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இது வேண்டாம், நம்ம வேறு எடுத்துக்கலாம், புக்ஸ் எடுத்துக்கலாமே. ரைட், இந்த புக்ஸுங்கிற ஃபோல்டர் நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபைல்ஸ் டபுள் கிளிக் த ஃபோல்டர் நேம், ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ ப்ரெஸ்ஸிங் கண்ட்ரோல் கீ, கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீயை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ரெஸ்ஸிங்னா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளிக் ஃபைல்ஸ், எத்தனை ஃபைல்ஸ் நம்ம வந்து வேணுமோ, டூ ஆர் மோர் ஃபைல்ஸ் அவன் சொல்லிக்கிறான். நம்ம வந்து சப்போஸ் இந்த பாருங்கள், இங்கே ஒரு ஃபைல் இருக்குதா, வேர்டு எக்ஸல் ஃபைல், எஸ்கேபி தென் என்வி தென் ஜேஎஸ் இருக்குது, மூணுமே இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. ரைட், இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் கண்ட்ரோல் கீ இப்போ விட்டுடலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ளேஸ் த மவுஸ் பாயிண்ட் ஓவர் யுவர் ஃபோல்டர், ஓவர் யுவர் ஃபோல்டர் இன் லெஃப்ட் பேன். பாருங்க, இது அப்படியே மூவ் பண்ணுறோம், அப்படியே த்ரீ ஃபைல்ஸ் அப்படியே மூவ் ஆகுது பாருங்க, இதுதான் ட்ராக்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். ஓகேவா, இது அப்படியே போயிட்டு எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்றத நம்ம இந்த லெஃப்ட் பேனில் அப்படியே கொண்டு போகிறோம். இங்கே லெஃப்ட், இது ரைட் பேன், இது லெஃப்ட் பேன். லெஃப்ட் பேனில் பாருங்கள், ஏகே இருக்குது, ஐசி லேப் இருக்குது, என்ஐ இருக்குது, தென் இந்த மாதிரி ஆனந்த் அப்படின்னு இருக்குது. இதில் எதில் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம், மூவ் டு ஆனந்தா, மூவ் டு ஜிடிஎஸ்ஸா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு மூவ் டு ஆனந்த் கொடுத்தோம்னா மூவ் டு ஆனந்த் விட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகிடும், இங்கே இருக்கிற மூணு ஃபைலுமே மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி ஆனந்த் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணுறாங்க, ஐ மீன் கட் அண்ட் பேஸ்ட் தான் மூவ் இல்லையா, இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டோம். ஓகே, இது ஒன் ஆஃப் த மூவிங். ஓகேவா, ஃபைலை வந்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். என்ன பண்ணோம், ஐ மீன் ஷார்ட் ஃபோல்டரும் ஃபைலும் வந்து எந்த ஆர்டரில் நமக்கு வேணும் அப்படின்றத ஷார்ட் பண்ணுறது தான் அது. ஸோ மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணுறோம், டபுள் கிளிக் பண்ணுறோம், டபுள் கிளிக் யுவர் ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் டபுள் கிளிக் பண்ணிட்டோம், டபுள் கிளிக் யுவர் ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஓகே, ஸோ இப்படி இருக்குது, இது விட வேணாம், இது ஆர்டராகவே இருக்குது, இது வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இந்த இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டோம். தென் ரைட் கிளிக் ஆன் மவுஸ் பட்டன் ஷார்ட் பை நேம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக் ஷார்ட் பை நேம், எந்த ஆர்டரில் வேணும் அப்படின்னா அந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஆல்பாபட்டிக் ஆர்டர் நமக்கு வேணுமா, ஆல்பாபட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டர் ஆல்பாபட்டிக் ஆர்டரெலாம் வந்துடும், அதுக்கப்புறம் ஃபைல் வந்து ஆல்பாபட்டிக் ஆர்டராக வரும், தென் ஜிப் ஃபைல் வந்து கடைசியாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணுறது, லிஸ்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, இது வந்து ஷார்ட்டிங் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். ரைட் ரைட், ஸோ இப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ இங்கே இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இது ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெமரியில் உட்காந்துக்கும், ஈஸியான ஒரு ப்ராசஸிங் தான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ.